அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சான்றோர் மொழியில வெற்றி வேட்கை. வெற்றி வேட்கையோட வேறு பெயர் என்னன்னா நருந்தொகை. வெற்றி வேட்கையின் வேறு பெயர் நருந்தொகை. உதவியால் பெறும் நன்மை பத்தி நாம் இப்ப பார்க்கலாம். இதன் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். அவரை பத்தின குறிப்பு பார்க்கலாம். அதிவீரராம பாண்டியர் வந்து பிற்கால பாண்டிய அரசர்களில் ஒருவர். இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி வேட்கை, காசி காண்டம், கூர்ம புராணம், மகாபுராணம் இந்த மாதிரியான நூல்களை வந்து இவர் இயற்றியிருக்காரு. பாடலுக்கு வாங்க. உதவியால் பெறும் நன்மை. தெல்லிய ஆழின் சிறுவழத்து ஒரு விதை, தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆழ் பெறும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. அதிவீரராம பாண்டியர். அதாவது தெல்லிய அப்படின்னா பழமையான, தெல்லிய ஆழின் சிறுவழத்து ஒரு விதை, அதாவது பழமையான ஆழின் அப்படின்னா ஆழமரத்தின் சிறிய பழத்தில் உள்ள ஒரு விதையானது, அதாவது பழமையான ஆழமரத்தின் சிறிய பழத்தில் உள்ள ஒரு விதையானது. தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும், தென்னீர் அப்படின்னா தெளிந்த நீருள்ள, கயத்து அப்படின்னா குளத்தில், அதாவது தெளிந்த நீருள்ள குளத்தில் சிறுமீன் சினையினும், அதாவது சிறிய மீனின் முட்டையிலும், முட்டையிலும் எது சிறியதான், நுண்ணிதே ஆயினும் ஆழமரத்தோட விதையானது சிறியது, அதாவது பழமையான ஆழமரத்தின் பழத்தில் உள்ள விதையானது தெளிந்த குளத்தில் உள்ள மீனின் முட்டையை விட சிறியது. ஆயினும் அந்த விதையானது வளர்ந்து பெரிய ஆழமரமாக நிற்கும் பொழுது, ஆயினும் அந்த விதையானது வளர்ந்து பெரிய ஆழமரமாக நிற்கும் பொழுது என்னது, அண்ணல் யானை அணிதேர் புறவி. அண்ணல் யானை அப்படின்னா அந்த யானைப்படை, யானைப்படை. அப்புறம் அணிதேர் புறவி அப்படின்னா குதிரைப்படை, ஆள் பெறும் படையோடு. யானைப்படை, குதிரைப்படை, அப்புறம் என்னது தேர்ப்படை, காலற்படை ஆகியவற்றோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே அப்படின்னா என்னது மன்னர்களும் மற்றவர்களும் இருப்பதற்கு எது நிழலை தருவது எது அப்படின்னா இந்த ஆழமரம் தான். அதாவது ஆழமரத்தோட பழத்தில் உள்ள விதையானது, முதிர்ந்த ஆழமரத்தின் பழத்தில் உள்ள விதையானது சிறிய மீனின் முட்டையை விட சிறியது. சரியா கண்ணுங்களா, அந்த சிறிய முட்டை அந்த விதையானது எது மீனோட முட்டையை விட சிறியது. அந்த விதை வந்து வளர்ந்து பெரிய ஆழமரமாக இருக்கும் பொழுது அந்த நிழலில் யாரெல்லாம் தங்குவாங்களாம், நால்வகை படைகளும் மன்னர்களும் மற்றவர்களும் தங்கக்கூடிய அளவிற்கு அது பயனை தருகிறது. அதே போல அதாவது நாம் செய்யக்கூடிய உதவியானது சிறியதாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு பெரிய பயனை தரும். அதாவது நம்ம செய்யக்கூடிய உதவி இந்த விதையை போல சிறியதாக இருந்தாலும் அது பெரிய ஆழமரத்தை போல பயனை தரக்கூடியது. புரியுதா கண்ணுங்களா, இன்னொரு முறை பாருங்க பாடல் வரிகளை. தெல்லிய ஆழின் சிறுவழத்து ஒரு விதை, தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதே புறவி ஆள் பெறும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. அதிவீரராம பாண்டியர். புரிஞ்சுதா கண்ணுங்களா, அதாவது ஆழமரத்தோட விதை சிறிய மீனோட முட்டையை விட சிறியது. அந்த விதை வந்து பெரியதாக வளர்ந்து என்ன பண்ணும், பெரிய ஆழமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அந்த மன்னர்களுக்கும் அந்த நால்வகை படைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நிழலாக பயன்படுகிறது. அதே போல நாம் செய்யக்கூடிய உதவியானது விதையைப் போல சிறியதாக இருந்தாலும் ஆழமரத்தோட விதையை போல சிறியதாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய உதவியானது பெரிய பயனை, ஆழமரம் போல பெரிய பயனை தரக்கூடியது. பெரியதாக வளர்ந்த ஆழமரத்தை போல பெரும் பயனை தரக்கூடியது. நன்றி குழந்தைகளே.